வச்சிட்டேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. அந்த வெங்காயத்துலேயே நல்லா திருவி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் துருவி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ் மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் வணங்கிறதுக்கு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வணங்கிடும். இதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். அப்படியே மெல்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறனாலும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரை ஆட் பண்ணி இதை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாய்வு வந்து அதிகமாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டான். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. மோஸ்ட்லி எப்பயுமே உருளைக்கிழங்கு சேர்த்துற டிஷ்ஷுக்கெலாம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சாமிக்கு வந்து படைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு வரமிளகா தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கு வந்து மூணு ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வேக வச்சு மசித்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்க ஓரளவுக்கு கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் பாவ் பாஜி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மசாலா வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் பாவ் பாஜி மசாலா டேஸ்ட் வரும். இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வணக்கி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வடை போகும். நல்லா கலந்து விட்டுட்டேன். ரொம்ப வாசனையாக இருக்குது. இதுக்கு பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். பாருங்க பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்படியே வந்து பண்ணுக்கு நடுவில் வைக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு மசிக்கிற மத்தில் நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் காயெல்லாம் இந்த மாதிரி தெரியாமல் நல்லா நைஸாகிடும். பாருங்க இந்த மாதிரி மசிக்கிறது இருந்தால் இந்த மாதிரி நல்லா வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடும். அப்புறம் பண்ணை வச்சு இது நடுவில் வச்சு பாவ் பாஜி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்கே போக வேண்டியதில்லை. வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை சாப்பிடும்போது ரொம்ப பாராட்டுவாங்க. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோம், ரொம்ப பாராட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடுத்தது பண்ணை வந்து டோஸ்ட் பண்ணி இந்த கிரேவியை நடுவில் ஸ்டஃப் பண்ணி பாவ் பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். தோசைக்குள்ள சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் பட்டரையும் போட்டேன். மெல்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் ப்ரெட்டை வந்து குறுக்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு ப்ரெட் எடுத்துக்கலாம். ரவுண்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிட்டா ரெண்டு பீஸாக கிடச்சிரும். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து பட்டர் போட்டு வச்சுருக்க தோசைக்கல்லில் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா இந்த பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் தோசைக்கல்லில் திரும்ப மீதி ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் ஆகட்டும். டோஸ்ட் ஆன வாட்டி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த பாவ் பாஜி மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மசாலாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க இதுக்கு மேலே
பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். லைட்டாக எலுமிச்சம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். மீதி இருந்த ரெண்டு ப்ரெட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப டேஸ்டான பாவ் பாஜி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சனால ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.